ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராம். இது நம்ம சேனல் ஃபைன் டாக்கிள். ட்ராவல் வீடியோஸ், எஜுகேஷன், ஊர் சுற்றுறது, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். பட் இன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலே வந்து ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன். தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படின்றது இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கடா அடுப்பு எதுவுமே இல்லாமல் என்னதான் சமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மாதமே ஆன ஒரு குழந்தையை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து நான் செய்ய போகிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம். என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய எருமாடு அப்படின்ற பகுதியை ஒட்டி இருக்கிறது தான் ஓனைமூலா அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரபாகரன் சத்யா அப்படின்ற ஒரு தம்பதியருக்கு பிறந்த ஒரு 9 மாதமேயான ஒரு பெண் குழந்தை. எல்லா குழந்தை மாதிரியும் தவழ்ந்து விளையாடக்கூடிய வயது இது. ஆனால் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் வலிகளையும் சுமந்துட்டுருக்காங்க. 9 மாத குழந்தைங்க பிறந்தப்பவே பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வந்து ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பீத்தம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைக்கு. ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளே வந்து வயிறு வீங்க ஆரம்பிக்குது. குழந்தை வந்து ஓவராக அழுக ஆரம்பிக்குது. சரி, செக் பண்ணலாமேனு போய் செக் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா கல்லீரல் வந்து பழுதாயிருச்சு. ஸோ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. பார்த்துக்குங்க, வெறும் 9 மாதம் ஆன குழந்தை தான் அது. அனுபவிக்கிற சுமைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை, பேச தெரியாது. ஒருவேளை பேச தெரிஞ்சிருந்தா எப்படி அழுந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. வார்த்தையால் சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 40 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பம் 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 40 லட்சம் திரட்டுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஜெய் பிரணா அப்படின்ற அந்த பெண் குழந்தை வந்து எல்லா குழந்தை மாதிரியும் சந்தோஷமாக வாழணும், பெரியால் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓனைமூலா பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையுமே வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ என்னால் என்ன முடியுமோ நான் அதை பண்ணுறேன். ஜெய் பிரணா அப்படின்ற ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, மெடிக்கல் செலவுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி நான் தம்ப்நெயில் போட்டிருக்கலாம். பட் நான் ஏன் வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் நான் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லாக்கோட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கான்செப்டே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பிரியாணியை வந்து குக் பண்ணி டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. கேட்குறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேல்ஸ் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் எடுத்து இந்த குழந்தையோட மெடிக்கல் செலவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லி ஆகணும். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம் தாங்க. 100 பேர் என்ன, ஒரு 50 பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். அதில் ஒரு 10 பேர் வந்து அதில் வந்து ஒரு பிரியாணி வாங்கினா கூட எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். இல்லை எனக்கு பிரியாணி வேண்டாம், நான் வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அக்னிச்சிறகுகள் அதில் ஒரு இன்சார்ஜோட நம்பரை வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோவை கூடலூர்லேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து ஆர்டர் பண்ணி பிரியாணி வாங்கிக்கிங்க. அதிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட் அதை வந்து அந்த குழந்தையோட மெடிக்கல் செலவுக்கு அவங்க யூஸ் பண்ணட்டும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஆர்டர் பண்ணுங்கள், டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் கூடலூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணி வாங்கிடுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நானும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்த மாதிரியே அக்னிச்சிறகுகளில் ஒரு இன்சார்ஜோட நம்பரை நான் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அவங்க கிட்ட காண்டக்ட் பண்ணி உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் இதை பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ் ஆக போகிறது கிடையாது. உங்கள் கிட்டேருந்து யாரும் பணத்தை கொடுங்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கடைக்கு போய் ஒரு பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபா ஆகும், இல்லைன்னா 120 ரூபா ஆகும். அக்னிச்சிறகுகள் அவங்க கொடுக்கக்கூடிய பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். நீங்கள் 100 ரூபா கொடுத்து அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறீங்க, அந்த 100 ரூபா அந்த குழந்தையோட மெடிக்கல் ஹெல்ப்புக்கு போக போகுது. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். மனிதநேயம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நான் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இது ஒரு நல்ல எண்ணத்தில் நான் பண்ணுறேன். ஸோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.